நெருக்கடி நிலைமை எப்போது தீரும் என்று கூறவே முடியாது. நிதியமைச்சர் பசல் கைவிரிப்பு. நாட்டில் வார இறுதி நாட்களில் இடம்பெறவுள்ள மீன்பிடி தொடர்பான அறிவிப்பு. வடமராட்சியில் இடம்பெற்ற கோர விபத்து, 6 பேர் படுகாயம். இலங்கையில் கைபேசி வாங்க நினைத்தோருக்கு அதிர்ச்சி அளித்த தகவல். மீண்டும் எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பவம். கல்வி அமைச்சு வழங்கியுள்ள அறிவித்தல். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை எப்போது தீரும் என இப்போது உறுதியாக கூற முடியாது என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள போரால் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. எனவே உள்நாட்டிலும் விலை அதிகரிப்பு இடம்பெறுவதை தடுக்க முடியாது. லங்கா ஐயூசி நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனமும் விலை அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு தற்போது நாம் நிவாரணங்களை வழங்கி வருகின்றோம். நெருக்கடி நிலைமை எப்போது தீரும் என இப்போது உறுதியாக கூற முடியாது. ஏனெனில் உலக விவகாரங்கள் கூட உள்நாட்டு விடயத்தில் தாக்கம் செலுத்தும். எது எப்படி இருந்தாலும் தேசிய பிரச்சனைகளை நாம் நிச்சயம் தீர்ப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளைய தினமும் நாளை மறுதினமும் சுழற்சி முறையில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல் ஆகிய வலய பகுதிகளில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதிக்குள் 2.5 மணித்தியாலமும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலமும் 15 நிமிடமும் மின்தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் QRSTUV WU ஆகிய வலய பகுதிகளில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் மாலை 4:30 முதல் இரவு 9:30 வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் மின்தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அத்துடன் நாளை மறுதினம் PQRSTUV ஆகிய வலய பகுதிகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியினுள் ஒரு மனத்தியாலும் இந்துடிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். வடமராட்சி மந்திகைக்கும் மாலை சந்திக்கும் அண்மித்த பகுதியில் சற்று முன் இடம்பெற்ற விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் டெல்லியடி நோக்கி சென்று கொண்டிருந்த உந்துருளியும் மோதிக்கொண்டதில் 5 பேர் காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் மோட்டார் சைக்கிளில் தனது 2 பிள்ளைகளையும் பாடசாலையிலிருந்து ஏற்றி வந்த போதே முச்சக்கர வண்டியுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான விசாரணைகளை டெல்லியடி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதேபடி கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதற்கான உபகரணங்கள் உள்ளிட்டவற்றின் விலைகள் 30% அதிகரிக்கப்படவுள்ளது. இத்தகவலை இலங்கை கையடக்கு தொலைபேசி விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலரின் விலை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு கையடக்க தொலைபேசிகளின் விலை அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் சமையல் எரிவாயு இல்லாத மக்கள் நீண்ட வரிசையில் அதனை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்து வந்தனர். இந்நிலையில் மீண்டும் எரிவாயு அடுப்பு வெடிப்புக்கும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. முல்லைத்தீவில் செல்வாபுரம் பகுதியில் இன்று நண்பகல் எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. செல்வாபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் சமைத்துக் கொண்டிருந்த போது அடுப்பு வெடித்துள்ளது. சமையலில் ஈடுபட்டவர் அடுப்புக்கு அருகில் இல்லாத காரணத்தினால் அவர் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. மீண்டும் இவ்வாறான வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகின்றமையானது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் அரசரணிகளை பெற்ற தனியார் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் செயலாளர் கபில பெரேராவினால் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் மாதம் 14 முதல் அனைத்து மாணவர்களையும் வழமையான முறையில் பாடசாலைக்கு அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக பாடசாலையில் நடத்தி செல்வது தொடர்பில் ஏதேனும் சிக்கல் தோன்றினால் வலய கல்வி பணிப்பாளரின் அனுமதியுடன் நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நெருக்கடி நிலைமை எப்போது தீரும் என்று கூறவே முடியாது. நிதியமைச்சர் பசல் கைவிரிப்பு. நாட்டில் வார இறுதி நாட்களில் இடம்பெறவுள்ள மீன்பிடி தொடர்பான அறிவிப்பு. வடமராட்சியில் இடம்பெற்ற கோர விபத்து, 6 பேர் படுகாயம். இலங்கையில் கைபேசி வாங்க நினைத்தோருக்கு அதிர்ச்சி அளித்த தகவல். மீண்டும் எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பவம். கல்வி அமைச்சு வழங்கியுள்ள அறிவித்தல்.